அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாஷிங்டனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜனநாயக கட்சி துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் மக்களிடையே ஒற்றுமை நிலவ பாடுபட உள்ளதாக கூறினார். இன ரீதியிலான பிரிவினைகளுக்கு எந்த காலத்திலும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியாது என்று தெரிவித்த அவர் இதுபோன்ற வேற்றுமைகளை மக்கள் புறம் தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக முன்னாள் அதிபர் ஒபாமாவும் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிராக 2016 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வருமான ஹிலாரி கிளின்டன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சாரத்தில் பேசிய ஹிலாரி கிளின்டன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் சிறந்த முறையில் பணியாற்றுவார் என எதிர்பார்த்ததாகவும் ஆனால் நாட்டை அவர் பின்னுக்கு தள்ளியுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.